வாழ்க்கையில காண முடியும். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமான பலவீனவரை தாக்கிட்டுதான், பலவீனம் பாவம், அதாவது பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. அவர் அதை குறித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவருக்கு சொன்னாராம், அருமையானவர்களே, அங்கு பாவ போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவர் சொன்னாராம், நீ உன்னுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ ஆகாரத்தை கொடுக்கிறாய், அவன் சரீரம் வளர்வதற்காக நீ ஆகாரத்தை உண்ணுகிறாய், ஆனா உன்னுடைய ஆத்மா உள்ளான மனுஷன் வளர்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் பாவங்களையும் நீ மேற்கொள்வதற்கு உனக்கு நான் பலன் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவர் 200 முறை வேதத்தை வாசித்தாராம், 100 முறை மழங்காலில் இருந்து வாசித்தார். ஹல்லேலூயா, ஆமென். யோசித்து பாருங்க, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இன்னும் மகிமை உள்ளதாய் மாறிவிட்டதா? ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க 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 இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்னையும் உங்களையும் சுத்திகரிக்கிறது. ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நாம் கூட ஏதோ ஒரு பாவத்துல சிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்துல நீங்க சிக்கி இருக்கலாம், விட முடியாத பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம், ஏன் அதனுடைய வாழ்க்கை முறை கூட மாறாது இருக்கலாம், ஆமென், சுபாவங்கள் மாறாது இருக்கலாம். நீ மாற்றப்பட வேண்டும் என்றால், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், நீ பரிசுத்த வேதாகமத்தை சரியாக வாசித்தால், அதை தியானித்தால், அதுக்கு செவி கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் ஒரே வழி. ஹல்லேலூயா. ஆகவே அறிமுகமானது, கர்த்தர் அதை நம்மிடத்திலே விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். ஆமென். சும்மா கலப்புத்த வாசிக்கிற மாதிரி எல்லாம் வாசிக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான், அப்படி எல்லாம் வாசிக்க கூடாது. ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார், இந்த வசனங்களை தியானிப்பாயாக. வாசித்து பாருங்க, யோசுவா புத்தகம் முதலாம் அதிகாரம் தான், 1:8 வாசிங்க, 1:8. இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ இதை தியானி. ஆமென். யோசித்து பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ஆனா தியானிப்பதில்லை. தியானித்தால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க என்னையும் கோவிக்க தேவையில்லை, நான் உங்களையும் கோவிக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. என்ன நெடுக பார்த்து அங்கேயே பேசுறாரு பேசுறாரு நீங்க சொன்னீங்க. சில பேருக்கு நெடுக புத்தி சொன்னா பிடிக்காது, அவங்க முகமே காண்படும், நாங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. சில பேர் பார்த்து அப்ப திருப்பி அந்த சைட்டுக்கு போகவே விருப்பம் இல்லாம இருக்கு. அவ மாற்றம் வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், அருமையானவர்களே, நீங்க ஒன்று செய்யுங்க, நானும் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்றால், இந்த வேதத்தை சரியாக ஒவ்வொரு நாளும் தியானித்தால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். ஆமென். பிள்ளைகள் வாசித்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பார். உங்களுக்கு தெரியும், வந்து கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் வேத வசனம் வாசிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கூட சட்டியை கடல்ல போய் தண்ணி அடிக்கணும், எத்தனை ஞாபகம் இருக்கிறது. ஆமேன். அதே போல நம்முடைய வாழ்க்கை நம்ம அறியாமலே கத்தை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 111 வசனத்தை வாசியுங்க. 119 சங்கீதம் 111 வசனம். அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் வைக்கிற பொழுது,
ஆமென். இந்த வசனம் 110 ஆம் சங்கத்துல வருது. வசனத்தை இருதயத்திலே நான் கால் வைத்தேன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஆமென். என்ன 119 ஆம் சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சுத்திகரித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபி அதிகமாய் கொடுப்பார், பரிசுத்தார் வல்லமையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். சொல்லுங்க பார்த்து, உங்களோட பேசுகிறேன். அறிவை கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்க நான் ஏன் இதை சொல்ல வைக்கிறேன்னா, நீங்க இந்த வருஷம் முடிகிற இப்பொழுது இருக்கிறதை போல நாங்க இருப்பதில்லை. அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை வாழ்ந்தா வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஆகவே சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ரோமர் 10:17 வாசிக்கும். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் நமக்குள்ள வந்து விட்டால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். வேதம் சொல்ல, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. வேதம், விசுவாசிகள் விசுவாசித்தால் கூடும். இயேசு கிறிஸ்து என்ற ஊழியத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியா கடவுது? அப்ப அந்த விசுவாசம் எப்படி வரும் என்றால், இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது, இந்த வார்த்தைகள் குறித்து பேசுகிற பொழுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, இந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு என்ன செய்யற இந்த வார்த்தை விசுவாசத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் தழும்பி போகிறது. ஆதியில் இந்த விசுவாசம் எல்லாம் இன்றைக்கு இல்ல. விசுவாசம் இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கிறார் என்றவனே இன்றைக்கு அநேக பின்மாட்டத்தில் போகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால், விசுவாசத்தில் பலன் கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை வாசித்தால் போதும். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்றது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்படி நான் வார்த்தையை வாசித்து கேள்வி கேட்க கேட்க கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வத்திக்கப்படுவார். ஹல்லேலூயா. என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால் தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அவர் உண்டென்றும், அவர் இன்றைக்கு கிரியை செய்கிறார் என்றும், அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எங்களுக்காக மரித்தார், அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசித்தால் தான் நமக்கு விசுவாசம் வரும். அதை சொல்லுகிறது பரிசுத்த வேதாகமம். அதை காண்பித்து கொடுக்கிறது அறிஞர்களே இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியர் வந்திருக்கிறார் தான். பரிசுத்தாவியான புதிதாக ஒன்றை குறித்து பேசவே மாட்டார். இயேசு சொன்னார், அவர் வந்து பேசுவார், என்னுடைய எடுத்து உங்களுக்கு பேசுவார், அதனால என்னை மகிமைப்படுத்துவார். கரெக்டா? யார் மகிமைப்படுத்துவோமா? வேற சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், அருமையானவர்களே, சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை வாசிக்க 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 நமக்கு என்ன சென்றால் விசுவாசம் வந்து விடுகிறது. வேதம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசித்து நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசிகளின் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், ராஜாக்களை முறியடித்தார்கள், சிங்கங்களை வாய்களை கட்டினார்கள். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். அப்ப இந்த விசுவாசம் எப்பொழுது வரும் என்றால், இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது விசுவாசம் நமக்குள்ள வரும். ஆமென். பக்கத்துல பாத்துக்கோ, நீங்க பெரிய ஒரு ஊழியக்காரனா வரணுமா? நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டுமா? பிள்ளைங்க நீங்க நல்லா படிக்கணுமா? நல்ல பெரிய வேலைக்கு போகணுமா? பைபிள வாசிங்க. ஆமென். உலகத்திலேயே பெரிய சபை எங்க இருக்குதுமா? போல் சங்கிச்சோட சபை கொரியாவே இருக்கிறது.
என்னவோ தெரியாது, நான் ஒரு தலைப்படுத்தி பிரசங்கத்தை ஆயத்தை வலிக்கிட்டா எனக்கு பிரசங்கம் எங்கெங்கெல்லாம் வந்து சேர்ந்துடும், கடைசி நேரத்தில் எல்லாம் வந்து சேர்ந்துடும். நான் ஒன்று தீர்மானிப்பேன், இன்றைக்கு இந்த பிரசங்கம் இப்படித்தான் செய்ய போறேன்னு ஒரு மாதத்துக்குள்ள தீர்மானிப்பேன். ஆனா கர்த்தர் எனக்கு ஏதோ விதத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். அவருடைய சாட்சியை கேட்டேன். அவரோட வேற புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், அவர் மரண படுக்கையில வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தாராம். அப்பொழுது அந்த மரணம் இனி வாழ்க்கையே இல்லை, அவருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. அப்பொழுது அந்த வைத்தியசாலைக்கு ஒரு சிறு பெண் பிள்ளை போய் அங்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்த வேதாமத்தை அந்த அவருக்கு கொடுத்தாங்க. அதை அவர் மறுத்து விட்டார். நான் வேறு மதத்தை சேர்ந்தவர், ஏன் எனக்கு இதை கொடுக்கிறாய் என்று பேசி அந்த சிறு பெண்ணை துரத்தி விட்டாராம். திரும்ப ரெண்டு நாள் கழித்து அந்த பெண் திரும்ப வந்திருக்கிறார். வாசித்தோம் 4 அதிகாரத்தில் 2 கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, உங்களை உயிரோடு எழுப்ப இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொன்னார்கள். அதை தாங்க பார்க்காம இந்த அவர் எழுந்திருச்சாராம். எடுத்து அந்த தன்னுடைய பக்கத்தில் வச்சுட்டு இருந்துட்டாராம். இருக்கும் பொழுது அவர் ஒரு நேரம் படுத்திருக்கும் பொழுது யோசனை எடுத்து வாசிப்போமே என்று அவர் சும்மா எங்களை மாதிரி சும்மா திறந்து அப்படித்தான் நாங்கள் நிறைய பேர் வாசிக்கிறது அந்த உரையை இன்றைக்கு பேசும். சில பேர் வேறு வசனம் வந்து அனுபவம் இது இல்லை, அது நடுவா துறந்த சங்கீதம் வரும். அவரும் அப்படித்தான் திறந்திருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 118:17 வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை தான் அவர் வாசித்து இருக்கிறார். சங்கீதம் 118:17-18 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இவருக்கு இந்த வசனம் எப்படி இருந்தது என்றால், ஆண்டவரை தன்னோட நேரம் பேசுறது போல இருந்ததுதான். மரண படுக்கையில படுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு அப்படியே மெய் சிலித்து போய் எழுந்திருந்து அந்த வார்த்தைக்கு கையை வச்சு அவர் அதுக்கு பிறகு அவருக்கு ஜெபிக்க தெரியாது, அந்த வார்த்தையை வச்சு தியானிக்க ஆரம்பிச்சாராம். நான் வெகுவாய் தண்டிக்கப்பட்டும் என்னை மரணம் சந்திக்கவில்லை. ஆமென். நான் மரணத்தில் இருந்தாலும் என் மரணத்துக்குள் என்னை கர்த்தர் நடத்தவில்லை என்று அந்த வசனத்தை வைத்து தியானிக்க ஆரம்பித்தாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மரண படுக்கையை மாற்றி போட்டார். அங்கே சொல்லப்பட்டவாது, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு பிறகுதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி இன்றைக்கு கொரியா தேசத்திலே பெரிய ஒரு சபையாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையை கூட இந்த பரிசுத்த வேதாகமம் மாற்றும். எனக்கு கூட தான் பேசுகிறார். நாம் அதிகமாக ஜெபிக்கின்றோம், அதிக நேரம் எடுத்து ஜெபிக்கின்றோம். அதை விட முக்கியமானது நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது. ஹல்லேலூயா. என்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். நமக்கு விசுவாசத்தை கொடுப்பது பரிசுத்த வேதாகமம். நம்மை சுத்திகரிப்பது பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் முக்கியம்தான். ஜெபத்தை விட இந்த பரிசுத்த வேதாகம நமக்கு முக்கியமாய் ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அருமையானவர்களே, கர்த்தர் நாம் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், வார்த்தையை தியானிப்போம். பக்கத்துல பாசுங்க, வார்த்தையை தியானிப்போம். பிள்ளைங்க எல்லாம் எத்தனை கட்டுக்கட்டா புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள். பெரிய புத்தகத்தை வாசிச்சு நாங்க எட்டிப்பா, ஐயோ இது நமக்கு செய்கிறாரு. அதை விட முக்கியமாய் நாம் ஒவ்வொருவரும் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த முறை ஜெப புத்தக வாசிக்கிற அட்டவணை அடிச்சுக்கிறேன், கொடுக்கிறேன், தான் தரப்போறேன். குடும்பத்தை கொண்டுதான் கொடுக்க போறேன். என் உள்ளத்துல பாரப்படுத்துறேன். அதாவது இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய செவிகள் கேட்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தனியா வாசிக்கிறது. வார்த்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்க வேண்டும். நம்முடைய வீட்டு அதாவது மதில்கள், நம்முடைய கூரைகள் எல்லாம் கேட்க வேண்டுமா? ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அதிகாரத்தோடு வாசிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுமா? அதுதான் ரகசியம்.
நான் இப்பொழுது இந்த வேண்டை கொடுக்க போற குடும்ப தலைவனிடத்திலேயோ தலைவனிடத்தில கொடுக்க போற ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிஷமாவது ஒதுக்கி எல்லாரும் நின்று அரட்டி உட்கார்ந்து அரட்டி விளந்தால் படிக்கிட்டு வேத வசனத்தை வாசிப்போம். ஒருவேளை ஒரு வசனம் விளங்கி ஆண்டவர் பாரப்படுத்தினா இந்த வசனம் நம்முடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். இதற்காக ஜெபிப்போம் என்று நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை நல்லது என்று சொல்லுகிறீர்கள், ஆமென். இது நாங்க பிள்ளை கொண்டு அவை கொண்டு இவை கொண்டு வாசிக்கதா வாசிக்கலையோ திக் பண்ணி எல்லாம் முடிஞ்சது வந்துடு. ஒரு சில உண்மையா வாசிக்கிறார்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம், எனக்கு தெரியும் யாராவது உண்மையா வாசிக்கிறவன் தெரியும். ஆனா நாங்க என்ன 100 செலவழிச்சு அடிச்சா வருஷம் கடைசியில பார்த்தா 10 அதை கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வருஷத்துல ஒவ்வொரு குடும்ப தலைவனும் வருஷம் முடிய கொடுத்து தருவது மாத்திரம் இல்ல, நான் வாசித்ததுனால் இன்ன காரியத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சாட்சி சொல்லணும். நீங்க சாட்சி சொல்லலன்னா நீங்க வாசிக்க பக்கத்துல வாசிருங்க. நீங்க வாசிக்க வாசித்தா கத்தர்களை ஆசிர்வதிப்பா, உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பா. நீங்க ஆசீர்வதிக்கப்படல, உங்களோட வாழ்க்கை மாறல, சுவாபங்கள் மாறல, உங்களோட பிள்ளையுடைய எதிர்காலம் வாழ்க்கை மாறலன்னா நீங்க அப்படி வாசிக்கலன்னுதான் அர்த்தம், அவ்வளவுதான். ஆமென். என்ன வேத வசனம் நமக்கு போய் சொல்லாது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாச வீரராக மாற வேண்டும். அந்த விசுவாசத்தை கொடுக்கிற இந்த பரிசுத்த வேதாகவும் நாம் விசுவாசித்தால் எல்லாம் நமக்கு கூடும். ஆமென். இந்த பிரசங்கத்தை ஒரு நாள் மறக்க மாட்டீங்க. என்ன நீ செய்தான் அப்படித்தான் பேசிக்கிட்டு வர, நீ விசுவாசிக்க விடுமா? விசுவாசம் அங்கே இருந்து வரும், பைபிள் இருந்து வரும். நீ விசுவாசித்து உன்னக்குள்ள விசுவாசம் வந்துட்டா கத்தர் உன்னுக்கு ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவபிள்ளைகளே, இதை நாம் சிந்தித்து கடைபிடிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். உங்களுடைய நம்பிக்கை முழுக்க கத்தருடைய வார்த்தையில வைங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் வைக்காதீங்க, வேற வெளிநாட்டு ஊழியர்களோ யாரும் அப்படி கேட்பது கனப்படுத்துவது எல்லாம் நல்ல, ஆமேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நாம் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 1:3 வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 1:3 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். தன் காலத்திலே தன் கனியை தந்து அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரே படுத்துமா. அப்ப நாம் இந்த வேத வசனத்தை தியானித்து விட்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசிக்க சொல்ல சொல்லுங்க, வாசிக்க சொல்ல இல்ல, தியானிக்கப்படுத்தி சொல்லிக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்துல பிரியம் வைத்து ஞான பாலுமே ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாலில வாஞ்சியா இருக்கிறதோ அதே போல வேத புத்தகத்தை வாசிக்கணும். ஆமே. சில பேர் பிள்ளைகளோட வகையில பார்த்தா எல்லாம் கிழிஞ்சு மட்ட கிழிஞ்சு எல்லாம் கிடக்கு. நான் காலையில இருந்து யோசிச்சேன், ஆண்டவர் பள்ளி கூட புக்கு எவ்வளவு கோணவா பாவிக்கிறார்கள், வாசிச்சு கிழிக்க இல்ல, அங்க இருந்து இங்க இருந்தா கிழிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் நாங்க வாசிச்சு கிழிச்சிட்டோம் பாஸ்டர், வாசிச்சு கிழிக்க இல்ல. பிள்ளைகளோட பைபிளை பாருங்க, அல்லாட்டி புது பைபிள் வாங்கி கொடுங்க. நீ எதை துளைச்சாலும் இந்த பைபிளை துளைக்க கூடாது, எதை கிழிச்சாலும் இந்த வேதத்தை கிழிக்க கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெற்றாண்ட கத்தர் கேட்பார், என்னிடத்துல உங்களிடத்துல கத்தர் கேட்பார். பிள்ளைகள் வரும்பொழுது வேத புத்தகம் பைபிள வாங்கிட்டீங்கன்னா இந்த பைக்கில் எல்லாம் வைக்க விடாது. நிறைய எங்களோட பைபிளும் பேக்கில் வச்சு அட்டஸ் அட்டஸ்னா கிழிகிறது. அதனால பைபிளுக்கு கண்டு தனியாக பேக் வாங்கி கொடுங்க ப்ளீஸ். ஆமாம், நல்லது. பிள்ளைகள் கிழிக்காம பத்திரமா வேத புத்தகத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என்ன வேத புத்தகத்தை சொல்லுங்க, வச்சிருந்தாலே ஆசீர்வாதம், அதை வாசித்தால் ஆசீர்வாதம், அதை தியானித்தால் ஆசீர்வாதம். தெளிப்பங்கள் எல்லாம் வாசிக்க கூடாது. இந்த வேத புத்தகத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் வாயை திறக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நீங்க இப்படி திறங்கி பாருங்க, கர்த்தர் வாயை திறக்கிறார். அவர் என்னோடு பேசுகிற ஒரே வழி வேதம் தான். வேதாமத்தை குறித்து வெளியெல்லாம் வாசிச்சு பார்த்தேன். அதாவது வேதம் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது புத்தக, அதாவது அடுக்கப்பட்ட புத்தகம். அப்படிதான் புத்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க. வேதம் என்ற அர்த்தம் என்றா அடுக்கப்பட்ட புத்தகம், பல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா.
இந்த புத்தகத்துக்கு நிகராக உலகத்துல ஒன்றுமே ஹல்லேலூயா. ஆக இந்த புத்தகத்தை நேசிப்போம், இந்த புத்தகத்தை விரும்பி வாசிப்போம். பெரியாக்களும் தான் இந்த வருஷத்துல நான் தீர்மானிக்கிறேன், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில சரியாகணும். சும்மா வந்து உட்கார்ந்து கடமைக்காக வந்துட்டு ஆராதிக்காம ஜெபிக்காம சும்மா விரக்கடவோ நேசன முந்தி செல்லாம விரக்கடவோ உட்கார கடவோ எழுந்திருக்க போக கூடாது. அப்படின்னா வந்து பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கனி செல்ல செடிகளாய் மாற வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அது கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசுவா 8 அதிகாரத்தில் அதைத்தான் சொல்லப்படும், நீ கர்த்தருடைய வசனத்தை தியானமா இருந்தால். ஆமென். அங்க நீங்க 8:1 யோசுவா முதலாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, நீ ஞானமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். புத்தியாய் நடந்து கொள். என்ன பெரிய தலைமை பொறுப்பு யோசுவாக்கு வந்துட்டு, அவர் ஜனங்களை நடத்தி கொண்டு போக போறார், நடத்தி கொண்டு போக போறார், அங்க பெரிய ஒரு யுத்தங்களை செய்ய போறார், ராஜாக்களை சந்திக்க போகிறார், பெரிய பிரச்சனை. மோசியை விட அவருக்கு பெரிய பொறுப்பு வந்துச்சு, பெரிய வேலை. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, மோசியை உன்னோடு இருப்பேன், பயப்படாதே. ஆனா ஒன்று மட்டும் செய்ய, இந்த வசனத்தை இரவும் பகலும் நீ தியானமாயிரு. நீ புத்திமான நடந்து கொள்வாய். அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஞானமான நடந்து கொள்வாய். உனக்கு புத்தி வரும். இந்த ராஜாக்கள் எப்படி மேற்கொள்வது இந்த தேசத்தை பாருங்க, இவர் தான் பங்கிட்டு கொடுக்க போறாரு. யோசித்து பாருங்க, ஒரு ஊழியத்தில் ஆங்கில போறதுக்கே நாங்க போற பாடு, இவர் 12 கோத்திரத்துக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்க போறார். யோசிச்சு பாருங்க, 12 கோத்திரத்துக்கு சரியாக மோசைக்கு ஆண்டவர் சொன்னபடியே பிரிச்சு 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 அவர் கொடுத்து விட்டார். மோசைக்கு கர்த்தர் காண்பித்தபடியே யோசுவா செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த வேதத்தை அவன் தியானித்தபடினால், நீ வேதத்தை தியானமா இருந்தால் நீ புத்திமான நடந்து கொள்வாய். புத்தியை கத்த வேதத்திலிருந்து கொடுத்தார், ஞானத்தை கத்த வேதத்திலிருந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண ராஜாக்களை மேற்கொள்ள, ஒரு ராஜா இல்ல, 7 ராஜாக்களை துரத்தினார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அருமையான தேவபிள்ளைகளே, அங்க சொல்லப்பட்ட யோசுவாக்கு சொன்னார், நீ இதை தியானமாயிரு, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம் உங்களோட வாயில் இருக்கணும். ஆமென். சகரியா ஆசாரியருடைய வாயிலே உதடுகளிலே வேதத்தை தேடுவார்களே. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு ஆசாரியர், உங்களோட வாயில வேதம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதன்படி செய்ய கவனமாயிரு. சொல்லப்பட்ட வார்த்தை தான். நீ அங்க யோசுவா காண்ட சொன்ன, நீ தியானமாயிரு. அது மாத்திரமல்ல, இதை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அடுத்து சொல்றார், நீ இதை செய்ய கவனமாயிரு. யோசித்து பாருங்க, நான் இதை வாசிச்சு புரிஞ்சு போனேன், இதெல்லாம் செய்தா எங்களை இன்னும் கர்த்தர் உயர்த்துவார். உண்மையை சொல்றேன், என்ன கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார், உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை இந்த வேதம் தான் நமக்கு கொடுக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலம்தான் தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர்